மூணு நாள் லீவு, என்ன பண்ணலாம்னு யோசித்தோம். பருவதமலை போகலான்னு பிளான் பண்ணோம். சரி, திருவண்ணாமலை போயிட்டு பருவதமலை போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். போச்சு தான் செஞ்சி அது பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு. சரி, செஞ்சிக்கோட்டையும் ஒரு எட்டு பார்த்து போயிடலாமே அப்படின்னு நினச்சி இங்கே வந்தோம்னா அங்கே என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. நாங்கள் என்னென்னு விசாரிச்சோம்னா கோயிலில் திருவிழாமா. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ தான் ராணிமலையும் ஏறணும். ஸோ ராஜாமலை கொஞ்சம் டஃப்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு வழியாக பாதி தூரம் வந்துட்டீங்களாடே, காவாசி தான் வந்திருக்கீங்களா? குவாட்டர் பில்லா? இதுதான் பயங்கரமாக இருக்கு. முதல்ல இதுக்கே வந்துருக்கலாமோ. கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெஸ் தண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளெயினான ஏரியா இருந்தது. நடக்கிறது கொஞ்சம் இதை மாதிரி இருந்துச்சு. அப்பே கிராஸ் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக மேலே போய் பார்ப்போம். இங்கே ஒரு ஊத்து தண்ணியே இல்லை எங்கள் கையில். ஸோ என்ன நல்ல வழியாக இந்த ஒரு ஊத்து இருக்கிறதுனால இதுலேருந்து தண்ணி குடிச்சு குடிச்சோம். நல்ல டேஸ்ட்டு, நல்ல சில்லுன்னு இருந்தது. ஃப்ரிட்ஜே தேவையில்ல. உண்மையிலே அது ரொம்ப ஈட்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. டார்ச் அடிச்சு கூட வெளிச்சம் கம்மியாக தான் தெரியுது. ஏ, ஒன்றுமே தெரிலடா, ஒண்ணுமே தெரியல. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வெளியில இருந்தோம்னா இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு. கட்டிடங்களும் ரொம்ப பழமையான கட்டிடங்கள், மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ நிறைய உடஞ்சிதான் இருந்தது. மேலே கொஞ்ச நேரத்துலேயே மேகம் சாந்தியாக ஆரம்பிச்சிச்சு. என்ன இருக்குன்னு பாப்போம். மழை பெய்யற மாதிரி இருந்ததுனால இந்த ஜெய் வரட்டான். இந்த பாத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான இடம். இங்கெல்லாம் அலோடே பண்ணக்கூடாது. யாருமே தெரியாமல் மேலே ஏறி வந்துடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடத்து மேலே ஏறுறதுக்கான பாதை. ஸ்டெப்ஸே வைக்க முடியாது தான், அங்கே ஜம்ப் பண்ணி தான் போகணும். ஸோ யார் இது வரலாம் ட்ரை பண்ணாதீங்க. அங்கிட்டு எங்க அங்க பாத்தல்லடா, ஐயோ அது முட்டை சந்து. அஞ்சு நிமிஷத்துல இருந்த இடமே தெரியாத மாதிரி மாறிடுச்சுங்க. சரியான மழை என்ன எதாவது ஒண்ணு கேப்சர் ஆகும். அங்க இருந்த மேகம் லைட்டா இப்ப தான் வந்துருக்கு இல்ல. முதல்ல எல்லாருமே ஒதுக்கி இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல மழை, மழையில நல்லா நினைஞ்சிட்டே தான் இருந்தோம். தொள்ளாயிரம் வருஷம் பழமையானது இல்ல. வெளிச்சம் தெரியுது, வெளிச்சம் தெரியுது, வெளிச்சம் தெரியுது. ஆமாண்டா, இதெல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. உடஞ்சதுன்னா அவ்வளவுதான் காலி. நம்ம ஒண்ணும் தெரியல, சும்மா போகாதடா.
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வா, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நல்ல மழை, எதிர்பார்க்காத மழை. வேண்டிக்கிட்டேன், அந்த மாதிரியே மழை பெஞ்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தூரம் தண்ணி வந்துருச்சு செஞ்சிக்கோட்டையில், தண்ணி வடிஞ்சு போகிறக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்த ட்ரிப்பை பற்றி? அதுதான் பாகுபலி என்ட்ரன்ஸ். என்ன நினைக்கிறீங்க ஜெய் இந்த ட்ரிப்பை பற்றி? இல்லை அவனுக்கு கட் பண்ணி விட்ட மாதிரி தெரிஞ்சிருக்காது, பேசிகிட்டு இருந்தோம்ல அதனால் தெரில. ஆ, சரியான ட்ரிப். ஒரு நாள் செஞ்சிக்கோட்டையிலே போகணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் போயிடுச்சு. முதல்ல ராணிக்கோட்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் ராஜாவோட கோட்டை. ராஜாவோட கோட்டை தான் பயங்கரம். மழை பெஞ்சது தான் அல்டிமேட்டு. நானும் ஜெய்யும் நல்லா நினைஞ்சிட்டோம், ரிட்டன் வந்துட்டுருக்கோம், சேஃபாக வருவோம். வலுக்குது எல்லா இடமும் தண்ணியாக அடக்கு, பள்ளம் தெரியாது, மேடு தெரியாது, பார்த்து போனோம். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் 3 தடவை கீழே விழுந்துட்டேன். ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட் நடுவில் ஏதாவது இருந்தாலும் பயங்கரமாக பண்ணிருக்கீங்கப்பா. ஒரு ஜன்னல், 2 பக்கம் படிக்கட்டு, 3rd floor. ஆ, அப்போவே 3rd floor வரைக்கும் வந்துருங்க. பாரு, இது 4th floor. அடுத்த ஃப்ளோர் போகிறதுக்கு இங்கே ஒரு ரூம் இருக்கு. ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. ரூமுக்குள்ள ஜன்னல், இங்கேயும் ஜன்னல், சூப்பர். இதுதாங்க இந்த 7th floor இருந்து வியூ. இது கூட நான் வேற ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். சார், இது மழை கொஞ்சம் அதுக்கப்புறமா வருது, அதனால இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஜெயக்குமார் தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயில போட்டாச்சு. கம்பி அண்ணு வந்து, கம்பி அண்ணு வேர்ல்டு லார்ஜஸ்ட் அமைக்கல். மேல் நோக்கி போகுதா இல்லை கீழ் நோக்கி போகுதான்றதை அப்போவே அழகாக கட்டியிருக்காங்க. இது கீழ் நோக்கி போகிற படிக்கட்டு. இதே படிக்கட்டு அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா அது மேல் நோக்கி இருக்கும். சூப்பர். இந்த மாதிரியான சின்ன படிக்கட்டு வச்சதுக்கான காரணம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பெத்தீங்க பா அண்ணா பா திரும்பி